die. Why do you wanna move like that? Why you want one? Why do you want act like that? Why you? அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய்ஸ்டிப். நான் இப்போ கோத்தகிரி மாவட்டத்தில் தாளமுக்கை அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கேன். இந்த தாளமுக்கை அப்படிங்கிற கிராமத்தை பற்றி நான் ஏற்கனவே சில வீடியோக்கள் பதிவு பண்ணியிருக்கேன். இப்போ வந்து தாளமுக்கை அப்படிங்கிற கிராமத்தில் 75 வீடுகள் இருக்குதுன்னு சொல்லி நம்ம நண்பர் சொன்னார். ஸோ அதனால் வந்து முடிஞ்சளவுக்கு எல்லா வீடுகளையும் கவர் பண்ணலாம்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி காட்டுக்குள்ளே அங்கங்கே தனித்தனியாக இருக்கிற வீடுகளெல்லாம் பார்க்கலான்னு சொல்லி இப்போ பிளான் பண்ணி நானும் நம்ம சரவணனும் வந்திருக்கோம். என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுங்க. இந்த தாளமுக கிராமத்தோட ஏற்கனவே நான் பதிவு பண்ண சில வீடியோக்களோட லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இந்த காட்டுக்குள்ளே தனியாக இருக்கிற ஒரு வீடை பார்க்குறதுக்காக நானும் நம்ம நண்பர் சரவணனும் போகிறோம். போலங்களா? ரைட்டுங்க. இந்த வழியில் போனால் ஒரே ஒரு வீடு இருக்கா சரவணா? ஒரே ஒரு வீடு. இங்கே தாளமுக்கை கிராமத்துக்கு செம்மனர்கள்லேருந்து வர்றதுக்கு ஒரு காங்கிரீட் ரோடு இருக்குது. இந்த ரோட்லேருந்து கீழே இறங்கி இந்த மலையோட அடிவாரத்தில் காட்டுப்பகுதியில் ஒரு குடும்பம் தனியாக வசிக்குது. அந்த குடும்பத்தை பார்க்குறதுக்காக தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். வழியில் பயங்கரமாக இருக்கும் போல இருக்கு. ஆனால் டெய்லி நடந்து வர்றதுனால ஓரளவுக்கு தெரியுது. தெரியுது. நான் டெய்லி இதில் தான் நடக்கிறாங்க அவங்க. இந்த வழியில் போய் இருக்கிற சில வீடுகளுக்கு நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து இந்த வழியில் போய் அந்த ஒரு வீடை பார்க்க போகிறோம். இந்த ஊரோட போனால் முதல் வீடு இதுதான் இல்லைங்க? இதுதான் முதல் வீடு, ஃபஸ்ட் வீடு. இங்கே வந்து இந்த வீடை நம்ம வந்து போன வாரம் பார்த்துட்டோம். இந்த வீடும் ப்ளஸ் வந்து இந்த வீடு, இந்த ரெண்டு வீடு நான் ஏற்கனவே விசிட் பண்ணிட்டேன். அந்த ரெண்டு வீடுகளோட வீடியோ லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன். மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். போலங்க. அன்னைக்கு இந்த மேல் வீட்டில் ஆள் இல்லை இல்லைங்களா? இன்னைக்கு இருக்காங்க போல இருக்கு. ஆமாம் ஆமாம், லேட்டாக தான் போகணும். ஃபுல்லாகவே காடு தான் இல்லைங்களா? சொன்னால் ஃபுல்லாகவே காடு தான். நன்றி உள்ள ஜீவன் நம்மளை பார்க்குறாங்க. இருங்க இருங்க, போயிட்டு வர்றேன். வித்தியாசமான ஆள் இருந்ததுனால நம்மளை பார்க்குது. வாடிக்கையாக வரக்கூடிய ஆளுகளாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ணாதே. நம்மளை பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமே தெரியும். என்னை பார்த்தா புதுசாக தெரியும். வழியெல்லாம் ரொம்ப சர்க்கிளாக இருக்கும் போல இருக்குங்க. நடந்து போகிற வழியே ரொம்ப கஷ்டம்தான். ஆமாம், மலையெல்லாம் பெஞ்சுன்னா ரொம்ப கஷ்டம் போல இருக்குங்க. ஆ, இழுத்துட்டு போயிடுவோம். வெயிலுங்கிறனால ஓரளவுக்கு தெரியல. எல்லாம் பழ மரம் தான் இல்லைங்களா? இதெல்லாம் தோட்டமாக சிறுவனா? இதெல்லாம் தோட்டம் தானுங்களா? சுத்தம் பண்ணலாம். சுத்தம் பண்ணாமல் இருக்கு.
ஆனால் ஃபுல்லாக தோட்டம் தான். ஆனால் பலாமரம்லாம் இருக்குது. இறந்து போயிருப்பாங்க. எதுங்க இருந்திருப்பாங்க? ஆ, இறந்து போயிருப்பாங்க. அதனால் சுத்தமாக அப்படியே இருக்குது, அப்படியே காடாக இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக பலாமரமாக இருக்கேன். பலாமரம், பஞ்சுமரம், இதுதான் நடந்து வர்ற வழி. எந்த ஒரு சத்தமும் இல்லைங்க. ஆமாம், இந்த குருவிகளோட சத்தம் மட்டும்தான் கேட்குது, வேறு எந்த ஒரு சத்தமும் இல்லை. டீச்சரியில் இருக்கும் போல இருக்கு கீழே, டீச்சரியில் வருது. ஓகே ஓகே, இப்போ அவங்கவுங்க தோட்டத்தில் இருக்க இதெல்லாம் வருது. தோட்டம் காலை வைக்கிறா, அரை வைக்கிறா. காப்பி செடி இருக்கு. ஏன்னா இது எதுவும் க்ளீன் பண்ணாமல் இருக்குது. காப்பி செடியெலாம் புதர் மாதிரி இருக்கு அப்படியே. அது என்ன கரண்ட் லைன்களா வீட்டுக்கு, அந்த வீட்டுக்கு போகிறதா? கரண்ட்டு போகுது. இந்த வீட்டுக்காரங்க மட்டும் தான் நடக்கிறாங்களா, வேற யாரும் நடக்கிறாங்களா சார் அந்த வழியில? இதில் ஆளுங்க அவங்க பஸ்க்கு போவாங்க. ஆ ஆ, இது அதுக்கு போவாங்க. ஓகே ஓகே, அந்த செமனாரி பஸ்ஸுக்காக போவாங்க. ஓ, இப்போ டெய்லி போகிறாங்களா? போவாங்க. ஓ, அதனால தான் இந்த வழி வந்து கொஞ்சம் கிளியராக தெரியுது. இல்லைன்னா இந்தளவுக்கு கிளியராக தெரியாது. ஒரு வீட்டுக்காரங்கன்னா இந்தளவுக்கு தெரியாது. என்னது மரம், மரம் ஏதோ உடஞ்சி விழுந்துருச்சு. தென்னப்பழம் வந்துருச்சோ? காட்டுக்குள்ளே சவுண்டு கேட்டாவே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். வேறு ஏதாவது யானை எறும்பு ஏதோ வந்திருக்குமானு இல்லை, ஏதாவது தெரியுதா? ஒன்றும் தெரியல. அந்த வாது வந்து ஒரு மாதிரியாக இருக்கும், ரொம்ப வீக்காக இருக்குது, அதனால் உடஞ்சு விழுந்துருக்கும். ஏன்னா நம்ம ஒரு தனியாக இருக்க சவுண்டு கேட்டாவே. ஓ, அதான் உங்கள் ஊர் பாருங்கள், உங்கள் ஊர் ரோடெல்லாம் ஜம்மன் தெரியுது சார். அவனா அருமையாக உங்கள் ஊரே தெரியுதுங்க. உங்கள் ஊர், உங்கள் ஊர் ரோடு எல்லாமே தெரியுது. அடுத்து உங்கள் ஊர் அந்த ரோட்டில் வந்து ஒரு விசிட் பண்ணி ஒரு வீடியோ போட்டலான்னு பார்க்குறாங்க. தாளம்போக்கியும் அட்டடி வந்து ஆப்போசிட் ஆப்போசிட் இருக்க மலையில் இருக்குது, கரெக்டுங்களா? கேதுங்க, ஆ அருமையாக தெரியுது பாருங்க. உங்கள் ஊரோட ரோடு வந்து அருமையாக தெரியுது. நம்ம சரவணன், நம்ம நண்பர் சரவணோட ஊர் தாங்க அட்டடி அப்படிங்கிற கிராமம். இந்த கிராமத்துக்கு கோத்தகிரிலேருந்து வர்ற வழி ஒன்று இருக்குது. எந்த வழின்னா கோத்தகிரிலேருந்து கொணவுக்கரை வந்து அங்கேருந்து காட்டுக்குள்ளே ஒரு வழி இருக்குது. அந்த வழி வந்து பாதி வரைக்கும் தான் இருந்தது இதுக்கு முன்னாடி. இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ஒரு காங்கிரீட் ரோடு போட்டிருக்காங்க. அந்த காங்கிரீட் ரோடு தான் இந்த வீடியோவில் ஒயிட் கலரில் தெரியுது பாருங்கள். வளைஞ்சு வளைஞ்சு அப்படியே சூப்பராக போது பாருங்க. அது வந்து இப்போ புதுசாக போட்ட ரோடு. இந்த ரோட்டில் விசிட் பண்ணி அடுத்த ஒரு வீடியோவும் பதிவு பண்ண போகிறேங்க. பார்க்குறக்கீங்க அழகாக இருக்குங்கிறது, பார்க்குறக்கே அழகாக இருக்கு சார். நான் ஆ வெள்ளை வெள்ளையேன்னு பார்த்தோன்னா புது ரோடாக இருக்குனாலே பார்க்குறக்கேன் கண்ணுக்கு அப்படியே பழையன்னு தெரியுது. ஆமாம், பழிச்சுன்னு தெரியுது பாருங்க. அந்த மலையோட மேட்டிலிருந்து இறங்கி வருது இல்லைங்களா சரணா? அந்த மலையோட மேட்டிலிருந்து இறங்கி இந்த ரோடு வந்து இங்கே வந்து இந்த அட்டடி கிராமத்துக்கு வருது.
கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒன்றையும் காணே. இன்னும் கீழே அடிவாரத்துக்கு போகுதா? பாறை கீழையா? இப்போ பக்கத்தில் வந்துட்டோம். என்ன அங்கே ஒரு வீடு தெரியுதுங்க? அங்கே வீடு இருக்கா? விவசாய சாலைங்களா? விவசாயம் என்னங்க? ஓ, அதுக்கு வந்து ஒரு சின்ன குடிசை மரம் போட்டிருக்காங்களா? ஓ, இப்படி வந்து தெரியுங்களா? ஓ ஓ, இது ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி பார்க்குறக்கு. இல்லை, விவசாயம்னா புரியலைங்க. எப்படின்னு விவசாயம்னா அந்த இல்லை, ஏதாவது அங்கே வச்சுருப்பாங்களா? இல்லை, விளைச்சி எடுத்துட்டு போயிடுவாங்க மேலே. தண்ணி வசதி இருந்தால் செய்வாங்க, இல்லைன்னா அப்படியே விட்டு போயிடுவோம். ஓ ஓ ஓ, அதுக்காக தங்கியிருக்காங்க. இந்த சாலை மரம் போட்டிருக்காங்களா? இந்த மலையோட மேலே இருந்து வந்திருக்கோம். மழை பெஞ்சா மட்டும் போடுவாங்க, இங்கேயே தங்கி இருப்பாங்க. இருப்பாங்க, நைட்டில் இருப்பாங்களா? இருப்பாங்க. ஓ, இந்த இடத்துல நல்ல ஒரு பாறை. இந்த பாறையிலேருந்து சுற்றி பார்த்தோம்னா எல்லாமே ஓரளவுக்கு தெரியுது. ஆப்போசிட்ல இருக்கிற பிரம்மாண்டமான ஒரு மலை. இந்த மலைக்கு அந்த பக்கம் தான் குணவக்குறை இல்லைங்களா? இந்த மலைக்கு அந்த பக்கம் தான் குணவக்குறை. ஆ, தெரியுதுங்களா? ஓ, அந்த டாப்பா? அந்த டாப் தான் குணவக்குறையா? ஓ, அப்போ அதான் இந்த மலைக்கு, இந்த மலைக்கு மலை இந்த இடத்துல இந்த டாப்பு. ஓகே, அப்போ இவங்களுக்கு இங்கேருந்து பார்த்தோன்னா யானை எது வந்தாலும் தெரியும். புதூர் எங்கே இருக்கு? புதூர் தெரியுதுங்களா? புதூர் தெரியும். நம்ம ஏற்கனவே போன கிராமம் புதூர். எங்கே தெரியுதுங்க? எந்த இடத்துல தெரியுது? ஆ, கரெக்ட் 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 கரெக்ட். ஆமாம் ஆமாம், ஒரு சின்ன குட்டை வீடு தெரியும் அந்த மலையோட உச்சியில். ஆ, கரெக்ட். ஆமாம் 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 ஆமாம், கரெக்ட். அந்த மேலேயே நம்ம வந்தோம். அந்த மேலேயேந்து எஸ்டேட் வழியாக வந்து. ஆ, தெரியுது தெரியுது தெரியுங்க. அந்த இறக்கத்தில் கீழே வந்து வந்து கீழே ஒரு ஃபஸ்ட் வீடு இருந்தது. அந்த வீடு தான் அது. ஆ, ஓகே 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 ஓகே. அந்த புதூருங்கிற கிராமத்துக்கு நம்ம ஏற்கனவே போய் வீடியோவும் போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேங்க, விசிட் பண்ணி பாருங்கள். இந்த மலையோட உச்சியில் ஒரு கிராமம் இருக்கு, புதூர் அப்படிங்கிற கிராமம். நம்ம சேனலில் இந்த மாதிரியான கிராமங்கள் பற்றி நிறைய வீடியோக்கள் இருக்குங்க. அதாவது எந்த ஒரு யூடியூப் சேனலில் பதிவாகாத கிராமங்களை பற்றி நிறைய வீடியோக்கள் இருக்குது, மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமே விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான பலருக்கும் தெரியாத கிராமங்களை பற்றி நம்ம வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாயெல்லாம் நிறையா இருக்கும் போல இருக்கேன். ஏன் சும்மா தானே? ஒன்றும் பண்ணாதங்கிறீங்க. வாங்க, தைரியமாக போயிடலாம். ஆள் இருக்காங்க, ஆள் இருந்தால் பார்க்க. நைட்டுங்க பாதுகாப்புக்கு, கண்டிப்பாக 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 நைட்டில் பாதுகாப்புக்கு நாய் வேணும். இந்த இடத்துல வீடு இருக்குங்க.
இந்த வீடை பார்க்குறதுக்காக தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். பயங்கரமான ஒத்த இருப்பாதே தாங்க, இப்படி தான் டெய்லி வந்துட்டு போகிறாங்கன்னு தெரியல. பாதுகாப்புக்கு நிறைய நாய்கள் இருக்கு, குட்டி குட்டி நாய் நிறைய இருக்கும் போல இருக்கு. ஒன்று ரெண்டு மூணு நாய் தெரியுது, மூணு நாலு. மா நாய் ஏதாவது கடிச்சிருங்களா? நான் எதாவது கிடச்சிங்களாம்மா? கிடைக்காதுங்க. ஹாய் ஹாய் ஹாய். ஓகே 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 ரைட். சரி சரி ஓகே 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 ஓகே. புதுவாலங்கிறதுனால கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்குது. ரைட் ஓகே. புதுவாலங்கிறதுனால கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்குது. எதுங்க கம்பி இருக்கா? ஓகே. கரண்ட் கம்பியா? ஓ, ஈபி லைன் அது ரொம்ப கீழே இருக்கும் போல இருக்கு. அந்த பக்கம் ஒரு லைன் இருக்கு, அதுவும் அப்படியும் வருது. சரி சார். சாய் கால்கடிலேயே சுற்றுது. ஏ பரவாயில்ல, நாய் கண்டிப்பாக பாதுகாப்புக்கு கண்டிப்பாக வேணும். ஐச்சாய் ஜாய் ஜாய் திடீர்னு வச்சுருக்கோமா? ஆ, அதை பார்த்து பயப்படுதோ? நம்ம வீடியோ இருக்கிறத பார்த்து பயப்படுதோ? சரி சரி சரி, பொறுமையார் பொறுமையார். ஓகே, வீடியோ இருக்கிறத பார்த்து பயப்படுதுன்னு நினைக்கிறேன். வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி. ஆமாம், வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி பார்க்குது. சரி 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 சரி, அதான் பயந்துட்டு ஓடுது அந்த பக்கம். மா காரமணிலேருந்து வர்றேங்கம்மா. காரமணி தெரியும் நினைக்கிறேன் எல்லாத்துக்குமே. ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேங்க, இந்த கிராமங்களை மலை கிராமங்களை பார்த்துங்க, வீடியோ எடுத்து மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கேங்க. தாளம்புக்கு வந்திருந்தேன், நம்ம அட்டடிலேருந்து சரவணம் தான் சொன்னாருங்களே வீடு இருக்குன்னு சொன்னாரு. சரி பார்க்கலான்னு வந்து உங்களெல்லாம். உங்கள் பேருங்கம்மா? தேவி. தேவிங்களா? ஓகேங்க. உங்கள் பேருங்க? லதா. ஓகே. இங்கே எத்தனை பேருமா இருக்கீங்க? நாங்கள் நாலு பேர் தான். ரெண்டு பேருங்களா? இல்லை பையன். ஆ சரிங்க. ஓகே, நாலு பேர் இருக்கீங்களா? ஒரே வீடு தானங்களாங்க? ஒரே வீடு தான். ஓகே, ஒரு வீடுக்கு இந்த வந்த வழி தானங்களாம்மா? இந்த வழி தான். ஒரே வழி தான். ஒரே வழி தான். எவ்வளோ நேரம் அங்கே நடந்து போகிறக்கு உங்களுக்கு மேலே? இங்கே மேலே ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது. பத்து நிமிஷம் கூட ஆகாது. நான் போனால் அரை மணி நேரம் ஆயிரு. நீங்கள் போனால் பத்து நிமிஷம், நான் போனால் அரை மணி நேரம் ஆயிரு. இங்கே ஏழை கிளி எடுத்தேன்னா ரெண்டு நடை மூணு நடை கொண்டு ரோட்டுக்கு. ஓ, கொண்டு போகிறீங்க? கொண்டு போய் கொடுத்துட்டு ஆறு ஏழு மணி ஆயிரம் வீட்டுக்கு வர்றதுக்கு. ஓ, இப்போ சாயங்காலம் கொண்டு போய் கொடுத்து வருவீங்களா? ஓகே. டீயலை? சரி சரி சரி. போய் கொடுத்துட்டு வந்தோம், அப்புறம் கால் கையில் கழுவி சாமி கும்பி கும்பிட்டு ஒரு வச்சு அரைச்சி போடணும். சரி. தோட்டம்லாம் இருக்குங்களாம்மா இங்கே உங்களுக்கு? தோட்டம்லாம் இருக்குங்களா? தோட்டம் டீ கார்டு இருக்குது, காப்பி கார்டு இருக்குது. ஓ சரிங்க. எல்லாம் இருக்குது. எல்லாம் இருக்குது. டீயும் காப்பி இருக்குங்களா? வேறு என்னென்ன போட்டிருக்கீங்க தோட்டத்தில்? தோட்டத்தில் வேறுனா அந்த இது பழமரங்க. எதுங்கம்மா? பழமரம், பாக்கு மரம், பஞ்சு மரம், எல்லாம் இருக்குமா? இருக்கு. ஆரஞ்சு இருக்குங்களா? ஓ சரிங்க. எல்லாமே இருக்கு. சரி சரி சரிங்க. எப்படிங்கம்மா இங்கெல்லாம் பார்த்தோன்னா யானைகள்லாம் வருங்களா? எப்பங்கம்மா? இன்னி காலையிலங்கா? சரிங்க. கோத்தகிரி போற அப்படின்னா சரிங்க. சரி, செலவடுக்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி போனாரு. போய் வேலைக்காரல நிறைய பேர் போயிருக்குது. சரிங்க. அந்த மட்டத்தில் அங்கிருந்து இந்த பக்கம் வருது. சரிங்க.
இவங்க வழியே பக்கல, அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தா நம்ம நடமாட்டா போகும். பார்க்கல, இவங்க நேரம் குமிஞ்சிட்டே போயிருக்கிறாங்க, வழி பார்த்தே குமிஞ்சிட்டே போயிருக்காங்க. அது அந்த பக்கம் இருந்துட்டு வந்திருக்கு. இவங்க பயந்துட்டு ஓடிட்டாங்க. அப்படிங்களா? இன்னி காலை இல்லைங்களா? இன்னி காலையில்தான். ஓ சரி. அப்புறம் சரின்னு காலையில அப்புறம் பைய போய் விரட்டி விட்டுட்டு பஸ்ஸுக்கு அனுப்பிச்சுட்டு வந்தாப்புல. எப்படிங்க, கீழே பஸ்ஸுக்கு போற வழி இல்லைங்களா? இது இந்த பக்கம் இந்த மட்டத்தில். ஓ, இது கீழே வழி போய் போதுங்களா? இது சுருக்கம்ல வழி. எதுமா? சரிங்க. என்ன கொஞ்சம் சோலையா இருக்கு, பாத்து போகணும். சின்ன வயிறு பெரிய வயிறுக்கு எவ்வளவு ரவுண்ட் அடிக்கீங்க? கரெக்ட். நேத்து தான் இந்த பக்கம் போய் சரிங்க, நாங்க மருமகன் நானும் மாடு ஆடு எல்லாமே ஒவ்வொருத்தருமே விறகு வெட்டி எடுத்துட்டு வந்தேன். நேத்து சாயங்காலம்? நேத்து காலையில விட்ட சோளக்குள்ளே போயிட்டு அங்கெல்லாம் பழுதானுக்கு ஆடு மாடல மேய்த்து விறகலை வெட்டி தேமை கட்டி தூக்கிட்டு வந்தோம். இன்னைக்கு காலையில வந்திருக்குது. இன்னைக்கு காலையில வந்துருக்கு. நைட் ஒன் நைட்டு வந்து காலைல வந்துருக்குன்னு நினைக்கிறேங்க. அப்படியே ஏதாவது சாப்பாடு தேடி அப்படியே வந்துருக்குங்க. ஆமா. ஓ சரிங்க. இங்கெல்லாம் வருமாமா? வீடு பக்கத்துல வருங்களா? இல்ல, வீடு பக்கத்துல வராது. அங்க கம்பி கட்டி இருக்குது. ஓ சரிங்க. அந்த பக்கம் வந்துட்டா வந்தாலும் சவுண்டு பண்ணும். ஓ சவுண்டு. ஓ கத்திருங்க. வந்தாலும் அதுக்கு பாட்டுக்கு கத்துட்டோம்னா தெரிஞ்சுப்பீங்க. ஏன்னா அது பாட்டுக்கு ஏதாவது சாப்பிட கிடைச்சா பாத்திரம் அப்படியே போயிடும். வீட்டு பக்கத்துல வந்தாலும் தொந்தரவு பண்ணாது. ஓ, இது வரைக்கும் அப்படிலாம் தொந்தரவு பண்ணதில்ல. அப்படியே இந்த பாக்கு மேல இந்த வாழையில ஒண்ணுமே நிக்காது. அப்படிங்களா? நீங்க விவசாயம் எதுவுமே பண்ண முடியாது. அது எதுவும் தொந்தரவு பண்ணாதனாலதான் நீங்க வந்து நீங்களும் நிம்மதியா இருக்கீங்க. சரி சரி சரி. இங்க கரண்ட் எல்லாம் கிடைக்குதுங்களா? கரண்ட் இருக்குது. இதுல கரண்ட் போறது இல்ல. ஆ சரிங்க. இதுல இல்ல, இதுல எடுத்து விட்டாங்க. ஓ, இந்த லைன்ல இல்லீங்களா? ஓ சரி. இந்த லைன்ல இல்ல, இதுலதே இருக்கு. இந்த ஒரு லைன்ல கரண்ட் இருக்குங்களா? ஓ சரிங்க. ஓ சரிங்க. இந்த ஒரு லைன் மட்டும் இப்ப கரண்ட் டெய்லி கரண்ட் இருக்கு. டெய்லி கரண்ட் இல்ல, பிரச்சனை இல்ல. ஓ, ஏதாவது கரண்ட் என்ன பிரச்சனைனா சொன்னா வந்து ரெடி பண்ணிரலாம் உடனே. ஓ சரிங்க. யானை போக வேற என்ன அங்க இருக்கு? வேற சிறுத்தை, கரடி? உள்ள நிறைய வரும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். போட்டிருக்கீங்க. சிறுத்தை அந்த மாதிரில எது கிடையாதுங்கம்மா? காட்டெரும்பு இருக்கணும். எறும்பு இருக்கு. அது கண்டுக்காது, அது பாட்டு சாப்பிட்டு போயிரும். புல்லு மேய்ஞ்சிட்டு அந்த பக்கம் அது போயிரும். சரி சரி. சரி சரி. இல்லை ஒரு வீடு மட்டும் தனியாக இருக்கீங்க, அதனால தான் கேட்டால் எப்படி பயம் இல்லாமல் இருக்கீங்க? அந்த காலத்துல தாத்தா காலத்துல இருந்து சரிங்க இருந்த வீடு அது நம்ம இது சொந்த மேலே எங்கேயுமே பிரிஞ்சு போக முடியாது. இதுக்கு மேல உள்ளவங்களுக்குலாம் பூமி கட்டுதா? ஓ சரிங்க. இதுதான் நியாயமான பூமி. ஓ கரெக்ட். இதுலதான் நம்ம இருக்கணும். ஓகே. ஓ, இங்க இருந்தவங்க தான் இப்ப மேலெல்லாம் போயிருக்காங்க. இப்ப தாளம்போக்கில மேல இருக்க என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்ல. அதான் இப்ப தாளம்போக்கில ரோட்டோரத்துல இருக்க வீடுகள் எல்லாமே முன்னாடி எல்லாம் கீழே இங்க இருந்தவங்க தான். கரெக்ட். ஓகே ஓகே. நீங்க இன்னும் இங்க இருக்கீங்க, ஆனா அவங்களாம் அப்படியே மேல மேல போயிட்டாங்க. போன என்னாச்சுன்னா டெய்லி வேலைக்கு மட்டும் தான் வெளியே போயிட்டு வந்துக்கிறாங்க. அவங்க தோட்டம் மத்ததெல்லாம் எதுவுமே பண்றது இல்ல. எல்லாமே இப்ப தான் சோளம் மூடிருச்சு நீங்க இப்போ. ஓகே ஓகே. நீங்க மட்டும் இங்க இருந்து இவங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு? சரி சரிங்க. இங்கெல்லாம் எத்தனை தலைமுறையா இருக்கீங்கம்மா? உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப நம்ம மாமனார் அப்பா அம்மா தலைமுறைக்கெல்லாம் தேசம் இருக்கு. ஓ ஓ, இந்த இடம்
ஒரு அஞ்சாறு தலைமுறை உங்களுக்கு தெரியுங்களா? அஞ்சாறு தலைமுறை ஆமா, கண்ணு கண்டவரும் நாலு தலைமுறை தெரியும். ஓ, நீங்களும் நாலு தலைமுறை பார்த்துருக்கீங்க. ஓ சரி சரி. அதுக்கு முன்னாடி எத்தனை தலைமுறை இருந்தாங்கன்னு தெரியாது? தெரியாது. காலங்காலமாக இருந்திருக்காங்க, பட் எத்தனை தலைமுறை தெரியாதானா உங்களுக்கு? கரெக்ட் கரெக்ட். சரி சரி. இங்கே நம்ம ஆடெல்லாம் வளர்த்துறீங்களா? ஆடு வேற என்ன வளர்த்துறீங்க? ஆடு ஒன்றும் கடா ஒன்று தான். சரிங்க. ஓ, சாமி கூட்டதுங்களா? சரி. என்னமோ இந்த வேற இன்னொரு ரெண்டு வேற இருக்கு. ம் ம் ம். ஓகேங்க. ஆ, ஓட்டிட்டு போங்க. ஓ, எங்கே ஊர் கோயிலுங்களா? கீழ்கூப்பு, மேல்கூப்பு, அட்டடி, கோழித்துறை, செம்மனாரை எல்லாமே ரவுண்ட் அடிச்சிட்டேன். மேல புதூர் எல்லா கிராமத்துக்கு போயிட்டு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்களா? ஆஹா, சூப்பர் சூப்பர். பாத்தீங்களா புதூர்? நான் தாங்க, நானே தான், நானே தான். புதூர் வந்து எங்கேயுமே யாரும் இல்லை, என்னோடது மட்டும்தான் இருக்கு. நான் தான் புதூர்னா. அப்புறம் அந்த பக்கம் பார்த்தோன்னா அரையூர், காக்கா குண்டு, இந்த பக்கம் கூவக்கரை, இந்த ஏட்டிக்காடு, அந்த பக்கம் இந்த வெள்ளியூர் கொம்பை, இது எல்லாமே போயிருக்கேன். அதான் எல்லா கிராமம் தாளமுக்கு ஏற்கனவே ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கீங்க. ரோட்டை மட்டும் பார்த்துட்டு போயிட்டேன். இல்லை இல்லை, உள்ள இல்லைன்னு வரல. அதனால தான் இன்றைக்கி உள்ளே வரோம்னு சொல்லி வந்தேன், உங்களெல்லாம் பார்க்கலான்னு. சரி சரிங்க. வீடு இதெல்லாம் வந்து மண் வீடமா? இதில் ஃபுல்லாக இதெல்லாம் மண் தாங்க. எதுமா? மரதா சரிங்க. என்ன மரமா இதெல்லாம்? இது என்ன மரங்க? காட்டுக்குள்ள இருக்க மரங்களா? மரமும் மண்ணுங்களா பூசினா? சரிங்க. மழை பெஞ்சது இதெல்லாம் பார்த்தா மண்ணெல்லாம் கரைஞ்சிருங்களா? கரையாதுங்க. தகரா இருக்கு, கரையாது. அப்படி கரைஞ்சா கூட மண்ணு திருப்பி குழப்பி பூசினீங்கன்னா நின்று மண். ஓ, சாணியும் மண். இதெல்லாம் வந்து சாணியும் மண்ணெல்லாம் கலக்கி பூசினதுங்களா? ஆமா. இந்த செவரெல்லாம் உங்களுக்கு சாணி மண் எல்லாமே கலக்கி பூசினது? ஓ, அதனால தான் இந்த கலர் வந்து இப்படி இருக்கு. சரி சரி. ஆமாம், உங்கள் வீடெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேருக்கு சொல்லலான்னு சொல்லி தான் வந்திருக்கேங்கம்மா. ஏன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி வீடு இருக்குது. நீங்கள்லாம் இருக்கீங்கன்னு எத்தனை பேருக்கு தெரியுங்க? உங்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்க மட்டும் தான் தெரியும், வெளியே இருக்க எத்தனை பேருக்கு தெரியுங்க? ஏதோ நான் வீடியோ எடுத்து போட்டேன்னா என்னால் பார்த்து நீங்கள் நிறைய பேர் உங்களை தெரிஞ்சுப்பாங்க. அதுக்காக தான் உங்களை பார்க்கலான்னு வந்தேன். நீங்கள் இதே ஊருங்களா வெளியூருங்களா? இதே ஊர் தானே? இது மாட்டுக்கோட்டைங்களா? எவ்வளவு மாடு வச்சிருக்கீங்கம்மா? ரெண்டு மாடு வச்சிருக்கீங்களா? சரி. கீழே நின்று தோட்டம் இருக்குங்களா? இந்த பக்கம் கீழே டீ கார்டு இருக்குங்க. இது ஃபுல்லாக டீ கார்டு. இது ஆரஞ்சு மரங்களாம்மா? இதெல்லாம் ஆரஞ்சு மரங்களா? ஓ சரிங்க. ஓ, இதெல்லாமே ஆரஞ்சு மரம் கீழே இருக்குது. சரிங்க. பஞ்சு ஆரஞ்சில் எப்போ வருங்க? இனிமேல் தான் சீசன் ஸ்டார்ட். கிராப் இனிமேல் தான். சரி. இப்போ பழ பழம் தான் கிராப் உங்களுக்கு? சரிங்க. இனி பழ பழம் வருது. பலாப்பழ மரத்தில் பலாப்பழம் ஒன்றுமே காணுங்களே வந்த டைமு? இப்போதான் பிடிக்குதுங்களா? இப்போதான் பிஞ்சுக்காய் இருக்கீங்க. சரி, இந்த டைம் சீசனே ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு. மரங்களா முடிஞ்சிருச்சுங்களா? ஓ, நாங்களாம் இன்னும் வரல நினச்சிருக்கோம். முடிஞ்சிருச்சுங்களா? சரி சரிங்க. வீட்டுக்காரு வேலைக்கு போயிருக்காங்களாம்மா? கோத்திரிக்கு போயிருக்காங்களா? சரி சார். பையன் என்ன பண்ணுறாப்பிளிங்க? தோட்டம் பார்த்துட்டு தானே இல்லை வேறு எதாவது வேலைக்கு போகிறாப்பிளிங்களா? பையன் இங்கே
வேலைக்கு போகிறேன் எஸ்டேட்டுக்கு. எஸ்டேட்டுக்கு வேலைக்கு போகிறாங்களா? சரி சரிங்க. இப்போ வீட்டுக்காரரு பையன் ரெண்டு பேரும் தோட்டத்தை பார்த்த போக வெளி வேலைக்கும் போகிறாங்க? ஆ இல்லை, நம்ம வீட்டுக்காரர் அவர் நம்ம வீட்டுக்காரர் வேலைக்கு போக மாட்டார். போக மாட்டார். ஆ இல்லை. சரிங்க. மருமகாமும் இல்லை. ஓ சரிங்க. மூணு பேருக்கு பையன் ஒரு ஒரு ஆள் தான் சம்பாதிக்கும். ஓ பையன் ஒரு ஆள் தான் சம்பாதிக்கும். தோட்டத்தில் வர வர வருமானத்தை வச்சு. ஓகே. தோட்டத்தில் நீங்களே வீட்டுக்காரரு மருமக இல்லாமல் தோட்டத்து வேலையை பார்த்துக்கிறீங்க, பையன் மட்டும் வெளி வேலைக்கு போகிறாப்பிங்க. தோட்டத்தில் இருக்க வருமானமும் உங்களுக்கு குடும்ப செலவு குறவுக்கு பரவாயில்லைங்களா? ஆ குடும்ப செலவு இதில் வந்து தோட்டத்தில் வர வருமானம் வந்து கொஞ்சம் சாப்பாடு குவிக்கிறது. சரிங்க. பேங்க்ல போடுறது. ஓ சரி சரி. அப்படி. ஆ சரிங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தானா பேங்க்ல இருந்து கஷ்டம். ஆனால் குடும்ப செலவுக்கே கரெக்டாக இருக்குது தோட்டத்தில் இருக்குது. ரைட். ஓகே ஓகே. அதுகளுக்கு ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப செலவுக்கே சரியாக இருக்குது, ஆறு மாதம் வெளி வேலைக்கு தான் ஓடுற மாதிரி இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அது உங்களுக்கு இந்த இங்கேயே நீங்கள் இருந்து விடாமுயற்சியாக பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பரவாயில்ல. எல்லாருமே இங்கேருந்து மேலே போயிட்டாங்க நிறைய பேர், அவங்களுக்குலாம் கஷ்டம். ஒன்றுமே போடல. சரிங்க. கீழே வந்து இந்த வருஷம் ரொம்ப ஜாஸ்திங்கம்மா, அதனால எல்லா இடத்துலையுமே தண்ணி தட்பாடு இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறதுக்கு தண்ணி இல்லை, குடிக்கிறதுக்கு ஆடு மாடு இது எல்லாமே தண்ணி வந்து போதுமானதாக இருக்குது. மழை காலத்துக்குள்ள பிரச்சனை இல்லை, மழை காலத்துக்குள்ள பிரச்சனை இல்லை, டெய்லி தண்ணி இருக்கு, விவசாயம் நல்லா பண்ணலாம். ஓகே. இப்போ முள்ளங்கி கேரட்லாம் போடுறீங்களாங்க? ஓ முள்ளங்கி கேரட்டு. ஓ மேலே தான் ஊட்டி கோத்தகிரில தான் அந்த பக்கம் பார்த்துருக்கேன், ஆனால் இங்கே நீங்கள் போடுறீங்க தோட்டத்தில் போடுறீங்க? ஓ ஓ. முதல்ல உங்களுக்கு குடும்ப செலவுக்காக வச்சுக்கிறீங்க, அது போக ஜாஸ்தியாக வந்து பார்த்தா நல்ல நேரம் நல்லா விளைஞ்சதுன்னா நீங்கள் வந்து வெளி கொண்டு போய் வைக்கிறீங்க. சரி சரி சரி. நல்ல விஷயம் தாங்க. ஏன்னா முதல்ல குடும்ப செலவுக்கு போதுமான அளவுக்கு இருந்தாவே போதுங்க. எனக்கு இதுலக்கு ஏன்னா இங்கேருந்து சம்மந்து கொண்டு போவீங்க இல்லைன்னா அங்கேருந்து சம்மந்து கொண்டு வரதுக்கு குடும்ப செலவுக்கு நம்ம தோட்டத்தில் இருந்ததுன்னா நல்ல விஷயம். அப்புறம் அதுக்கு மேலே மிச்சம் இருந்தேன்னா வெளியே கொண்டு போய் ஏதோ சம்மந்தம் இது வந்து கஷ்டப்பட்டு கொண்டு போய் பார்த்தீங்கன்னா வந்து வியாபாரத்துக்கு போடலாம். கரெக்ட் கரெக்ட். சரிம்மா நல்லதுங்கம்மா. அப்படின்னா மேலே போய் அந்த தலைமுக்கு ஃபுல்லாக பார்த்துட்டு போகிறாங்கம்மா. ரொம்ப நல்லதும்மா. நல்லது நல்லதுங்க. வரேங்க வரேங்க. போலாம் சார். இது கீழே நடந்து போகிற வழி இந்த வழிங்களா? எது இதே இந்த வழியா? ஓ இந்த வழியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காப்பி தோட்ட வழியாக அப்படி போகுதுங்களா? இந்த வழி இப்படி அந்த வீட்டு வழியாக இறங்கிங்க, இந்த வழியாக இறங்கி இந்த காப்பி தோட்ட வழியாக போய் அப்படியே கீழே இறங்கிருந்தீங்களா? பாலத்துக்கு போய். ஆமாம். ஆற்றுக்கு மேலே இருக்க அந்த பாலத்துக்கு போயிரு. ரெண்டாவது ஆற்றுக்கு மேலே இருக்குது பாலத்துக்கு. எல்லாம் காலை ஒரு யானை நின்றுருந்ததாம்மா நம்ம சொன்னாங்க. சொல்ல முடியாது. ஆமாம் சொல்ல முடியாது கண்டிப்பாக. ஆ கண்டிப்பாக நம்ம நேரம் எப்படி பண்ணிருக்கலாம். ஆ இது வாழையெல்லாம் இருக்குது. வாழையெல்லாம் இருக்குதுனால பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு எது கிடைக்கலன்னா வந்துடும். காட்டுக்குள்ளே தனியாக ஒரு எதுங்க சாமி சாமிக்குன்னு ஒதுக்கி விட்ருவாங்க. ஓ சாமிக்கு ஒதுக்கி விட்டேன்னா அதை மட்டும்தான் தொடு. இல்லை வராது. ஓ ஓ சரிங்க. கோயில் கூட்டுறா இந்த வாழைக்காய் அந்த மிருகங்கள் உள்ளே வராது. வராது. ஓஹோ. ஓ அந்த வாழை வந்து பார்த்தீங்கன்னா சாமி கூட்டாங்கன்னா அதை அறுவடை பண்ணும்போது எடுத்து சாமி கும்பி படைச்சிருவாங்களா? ஓ ஓகே ஓகே ஓகே. சூப்பர் சார். அப்படி விட்டுருவாங்க. ஆ ஓ ஓ. இந்த யானை இந்த மாதிரி வராது. வராது. ஓகே ஓகே ஓகே. அது வந்து பருவத்துக்கு வரும்போது வெட்டி கொண்டு போய் சாமிக்கே கொண்டு போய் படைச்சிருவாங்க. ஓ சரி. ஒரு நிமிஷம் சொல்கிறேன் என்ன அப்படியே ஒரு டைம் பார்த்துக்கலாம். தனியாக ஒரு வீடு சுற்றி முற்றி ஒன்றுமே இல்லை. ஆ சவுண்டு இல்லை. இந்த இயற்கையான சவுண்டு குழுகுழுன்னு மரத்தோட நிழல். நல்ல பெரிய மாங்காய் மரம். நல்ல பெரிய சைஸுங்க மாங்காய் மரம். தலைமுறை. ஆ இது எத்தனை தலைமுறை பார்த்துருக்கு இந்த மாங்காய் மரம். சொன்ன மாதிரிங்க எவ்வளோ பெரிய மாங்காய் மரம். இது வந்து பல தலைமுறை பார்த்துருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி. யாருக்குமே கரெக்டாக சொல்ல முடியாது. நல்லா பெருசாங்க. பயங்கரமான பெருசுங்க மாமரம். நம்ம போன கிராமங்களே இவ்வளோ பெருசு பார்க்கலைங்க. எங்கேயுமே இவ்வளோ பெரிய மாமரம் பார்க்கல.
சரிங்க. இப்போ இங்கேருந்து கிளம்பலாங்களா? ஓகே. தாளமுக்கி அப்படிங்கிற கிராமத்தில் இந்த காட்டுக்குள்ளே ஒத்தேடி பாதையில் அமைஞ்சிருக்கிற ஒரே ஒரு குடும்பத்தை பார்த்து முடிச்சுட்டு மறுபடியும் இப்போ மேலே போய் தாளமுக்கி கிராமத்தில் இருக்கிற சில குடும்பங்களை பார்க்கலான்னு சொல்லி இப்போது நான் நம்ம நண்பர் சரவணும் கிளம்பியாச்சுங்க.